ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய மாடல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய விசாரித்து கடைசியாக ஒரு மாடலை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜோட அன்பாக்சிங் அண்ட் எம்டி டூர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஏற்கனவே ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதோடய ஆர்கனைசேஷன் வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஃப்ரிட்ஜ் என்னாச்சு, இப்போ புது ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்கப்புறமா அதை நான் என்ன பண்ணினேன்னு எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து சாம்சங்கோட ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ட்வின் கூலிங் ப்ளஸ் 551 லிட்டர் ஃப்ரிட்ஜு. இது வந்து நம்ம ரெகுலர் ஃப்ரிட்ஜ் மாதிரி டாப் மவுண்ட் ஃப்ரீசரோட வருது. நான் ஏன் சைடு பை சைடு ஃப்ரிட்ஜ் சூஸ் பண்ணல அப்படின்னு இந்த வீடியோவில் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷெல்ஃப் கிடையாது, இது வந்து கூல் பேக். அதாவது நம்ம வீட்டில் அடிக்கடி பவர் ஃப்ளக்சுவேட் ஆகுது, ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கக்கூடிய பொருளை எல்லாம் 12 மணி நேரம் அந்த சில்னஸ் குறையாமல் வச்சுக்கிறதுக்காக இங்கே வந்து கூல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மேக்கர் பாக்ஸு. இந்த பாக்ஸை வந்து நம்ம எந்த எண்டுக்கு வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படி மூவபிளாக இருக்கிறதால நம்மளுக்கு கிளீனிங் அப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஐஸ் ட்ரேல தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்மளுக்கு குயிக்காக ஐஸ் கியூப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பவர் ஃப்ரீஸ் மோடை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக கிடச்சிரும். இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணால் போதும், அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற ட்ரேல கலெக்ட் ஆயிரும். நம்ம வந்து ஐஸ் ட்ரேவை வெளியில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃப்ரீசரில் நான் என்ன நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ஃப்ரிட்ஜை நம்ம 5 விதமாக பயன்படுத்த முடியும். இந்த வெளியில் இருக்கிற இந்த டச் பேனலை பயன்படுத்தி இந்த ஃப்ரிட்ஜை நம்ம 5 மோடில் செட் பண்ணிக்கலாம். முதல் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பையும் பயன்படுத்துகிற மாதிரி கீழே ஃப்ரிட்ஜு மேலே ஃப்ரீசர் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக ஃப்ரீசர் பயன்படுத்த மாட்டேன், எனக்கு ஃப்ரீசரே வேண்டாம், அதுவும் எனக்கு ஃப்ரிட்ஜாகவே வேணும்னு நம்ம நினச்சோம்னா கீழே மேலே ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜாகவே ஓடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீசர் வேண்டாம், ஃப்ரீசரை மட்டும் நான் ஆஃப் பண்ணணும்னு நினச்சா கூட ஃப்ரீசரை நம்மளால தனியாக ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ கரண்ட் வந்து நிறையவே மிச்சமாகும். இப்போ நான் நிறைய நாள் ஊருக்கு போகிறேன், எனக்கு ஃப்ரிட்ஜில் அதிகமாக திங்ஸ் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம வந்து வெக்கேஷன் மோடு வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜு வேண்டாம், ஃப்ரீசர் மட்டும் ஆனாக இருந்தால் போதும்னு நினச்சா நம்மளால் அப்படியும் செஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு கரண்ட் பில்லு மிச்சப்படுத்திக்கலாம். மொத்தமாக 5 மோடில் நம்மளால் இந்த ஃப்ரிட்ஜை பயன்படுத்த முடியும். இது வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தெரிஞ்சுது. இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்பர் பாக்ஸ் தான். இதில் வந்து 2 கிறிஸ்பர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நல்லா அகலமாக டீப்பாக இருக்கக்கூடிய கிறிஸ்பர் பாக்ஸு, மேலே வந்து ட்ரே மாதிரி ஒரு சின்ன கிறிஸ்பர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ரிட்ஜில் முக்கியமாக வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பாக்ஸ் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். இது வந்து உடையாத மாதிரி டபுள் மெட்டீரியல் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழையும் சைட்லையும் வந்து இந்த மாதிரி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் வீல் இருக்குது, ரெண்டு பக்கம் சைட்லையும் வந்து வீல்ஸ் இருக்குது. நம்ம கிறிஸ்பர் பாக்ஸை வெளியில் எடுக்கும்போது உள்ளே தள்ளும்போதெல்லாம் அந்த வீல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம பாக்ஸ் மேலே அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டோம், அதனால் இது சீக்கிரத்தில் உடஞ்சி போகாது. நான் இந்த மாடலை சூஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த குட்டி பாக்ஸ் வந்து மாய்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜோன், அதாவது இதில் ஈரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். மஷ்ரூம், கிரேப்ஸு அந்த மாதிரி சீக்கிரத்தில் கெட்டு போகக்கூடிய ஐட்டங்களெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கிறதால நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், கெட்டு போகாமல் பார்த்துக்கும். கீழே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து இப்படி புல் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது வந்து சில்லர்,
சில்லரில் வந்து எப்போவுமே கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மில்க் ப்ராடக்ட் எல்லாம் வந்து சில்லரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு வந்து செப்பரேட்டாக டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து மூடினாலுமே இந்த சில்லரில் இருக்கிற சில்னஸ் வந்து வெளியில் போகாது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் கூலிங் ப்ளஸ் டெக்னாலஜி. நார்மல் ஃப்ரிட்ஜில் 30% ஹியூமிடிட்டி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் இந்த ட்வின் கூலிங் ப்ளஸ் டெக்னாலஜி இருக்கிறதால 70% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுது. நம்ம வைக்கக்கூடிய பொருளெல்லாம் ரொம்ப நாளைக்கு காஞ்சு போகாமல் ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். இந்த ட்வின் கூலிங் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஃப்ரீசருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீசரில் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணால் கூட அந்த வாசனையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பரவாது. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ரீ டெக்னாலஜி. நம்மளுக்கு வந்து ஃபுட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதோடய வாசனை வந்து ஃப்ரிட்ஜு பூரா பரவாமையும் நம்மளுக்கு பாதுகாக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல்லு துர்நாற்றம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியா ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிற காற்றை வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் ஏரை வந்து பாக்டீரியா இல்லாமல் பேட் ஸ்மெல் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கும். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 10 நாளைக்கு தேவையான காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய மாவு டப்பா எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. டோரில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கு கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சாஸ் கெட்சப் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு ட்ரே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ஃபுட் ஐட்டம் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில சமயம் மெடிசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையெல்லாம் இந்த மாதிரி தனி கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே வந்து ரிமூவபிள். இந்த டோர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில்ஸ் கூட பிடிக்கிற மாதிரி நல்ல அகலமான ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எனர்ஜி சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, கம்ப்ரெசர் வந்து சத்தம் இல்லாமல் ஆப்ரேட் ஆகும். லெஸ் நாய்ஸ் மாடல். இந்த ஃப்ரிட்ஜுக்கு 10 வருஷம் கம்ப்ரெசர் வாரண்டி இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் 1 இயர் வாரண்டி இருக்குது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு தேவையா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அப்படின்னு. இது வந்து ஒவ்வொருத்தரோட தேவையை பொறுத்தது. நாங்கள் வந்து இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நாளைக்கு தேவையான காய்கறி கிராசரிஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடிக்கடி கடைக்கு போகிறத நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து மசாலா பொடி மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் பல்காக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து எங்கள் பர்சனல் தேவைக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட்டு தான். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கலாம். இப்போ பெரிய ஃப்ரிட்ஜிலே பார்த்தீங்கன்னா 2 பெரிய டோர் இருக்கிற மாதிரி சைடு பை சைடு ஃப்ரிட்ஜு வருது. 4 டோர் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜு வருது. டபுள் டோர் ஃப்ரிட்ஜை விட 4 டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட் வந்து வருது. அவ்வளோ செலவு பண்ணி வாங்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, நாய்ஸ் இல்லாமல் இருக்குது, பில்ட்டு குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுது அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு சூட்டபுள் ஆப்ஷனாக தோணுச்சு. அதனால் நான் வாங்கினேன். இந்த ஃப்ரிட்ஜோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு செல்லர்கிட்ட வித்தியாசமாக இருக்குது. ரேட்டு 53,000 59,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நிறைய கேஷ்பேக் ஆஃபர் கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 53,000 இந்த ஃப்ரிட்ஜை வந்து வாங்கினோம். இதே ஃப்ரிட்ஜு வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னோடய பழைய டபுள் டோர் ஃப்ரிட்ஜை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பழைய ஃப்ரிட்ஜு வந்து என்ன தான் சூப்பரான கண்டிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்ம வந்து ஷோரூம்லேயோ ஆன்லைன்லேயோ எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கலான்னு நினச்சோம்னா அது வந்து ஸ்க்ராப் ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. மிஞ்சி போனால் 2,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய பழைய ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, எல்ஜியோடது 300 லிட்டர்ஸு. அந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. எனக்கு ஜஸ்ட் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜு மாற்றினேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபீஸ்க்கு நாங்கள் சேல் பண்ணிட்டோம்.
இந்த ஃப்ரிட்ஜில் இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இருக்குது. இப்போ வர எல்லா மாடல் ஃப்ரிட்ஜ்லேயுமே இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கும் தனியாக ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சேஃபு. நம்மளுக்கு ஏதாவது டிராஸ்டிக்காக பவர் ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் நடந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜை டேமேஜ் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். அதனால் தனி ஸ்டெபிளைசர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி நாங்கள் தனியாகவும் ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜை நான் 3 மாதமாக பயன்படுத்திட்டு இது எப்படி இருக்குங்கிற என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரிட்ஜை நான் எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன், நான் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய மீல் பிளானிங் ஐடியாஸ் கூட கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.